மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டுக்கு ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கும் அனுமதி அளித்த மத்திய அரசுக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சி நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகத்தில் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை வழங்கினார் மேலும் இந்த கூட்டத்தில் பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் போதைப்பொருள் புழுக்கம் போன்றவை ஒடுக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது துரித நடவடிக்கை எடுக்கவும் இது தொடர்பாக சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் வடகிழக்கு பருவமழையின் போது பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது